ஆன்லைன்ல அதுவும் 85% டிஸ்கவுண்ட்ல உங்க வீட்டுக்கு சிவகாசி பட்டாசு வேணுமா? அப்ப உடனே கான்டாக்ட் பண்ணுங்க sivakasicocrackers.in. ஆந்திரா டெலிகசி பிக்கிள்ஸ், a tasty homemade pickles without preservatives. Garlic, gongra, tomato, avocado, red chili and many more. ஆந்திரா டெலிகசி. எனக்கு டெய்லி ஃபீல் ஆனது என்னன்னா, அப்படியே வந்துட்டு அந்த 24/7 டே கூட மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் ஒரு 10 minutes, அங்கங்கே 1 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம் அப்படி வந்தால் ஒரு 10 நிமிஷம் தான் வருதே தவிர மற்றவங்க எல்லாருக்கும் நிறைய வந்தது. அவள் எவிக்ட் ஆகி வெளியில் வந்தோடனே எனக்கு அவள் ஃபோன் பண்ணி கேட்டது ஒரே விஷயம், எதனால நான் எவிக்ட் ஆனேன், நீ நிறைய வரவே இல்லையே, நீ ஒன்றும் பண்ணலையா, நான் பேசுகிறத வரைக்கும் அந்த கேமரா வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் கவர் பண்ணிகிட்டே இருக்கும், நான் பேச ஆரம்பித்தேன் அந்த கேமரா இப்படி திரும்பிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நான் வச்சுக்கிட்டே தான் இருந்தேன், அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ அவளுக்கு விஜயகாந்த் சாருக்கு 30 feet பேனர் வச்சேன், எனக்கு ஒரு 30 feet பேனர் வைப்பாங்க சாட்சி படுத்துக்கலாம். 3 மூட்டை 4 மூட்டை கடிதங்கள், அப்போல்லாம் வந்து இந்த மொபைல்ஸ் இதெல்லாம் இல்லை இல்லையா, 300 photo 500 photo காப்பி எடுத்து ஒரு ஒருத்தையும் என்னை சைன் பண்ண சொல்லி, எனக்கு சைன் பண்ணுறதுக்கு ஒரு டைமில் தூக்கம் கிடையாது, ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணி அதை அடித்து அனுப்பிச்சாங்க. அதில் ஒரு லெட்டர் ஒன்று வந்தது, உன் படத்தை பார்த்து உன்னை ரொம்ப இஷ்டப்பட்டு ரொம்ப அன்பா உனக்கு நான் லெட்டர் போட்டால் நீ ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து போட்டோ அனுப்புறியா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணணும். இந்த ஒர்க் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதை எப்படியெல்லாம் தக்க வச்சுக்கணுமோ அது நம்ம பண்ணணும். திடீர்னு வின்னர் வந்தது வின்னர் பண்ணேன். ஸோ எனக்கு இப்போ இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்க முடியும், ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம வேலை செய்யலாம். ஓ அது போடா அப்படின்னு தோணிட்டோம், ஐயோ நம்மளுக்கு கூப்பிட்றாங்களேன்னு போய் பண்ணிட்டோம்னா. லெட்ஸ் வெல்கம் அனுராதா மேம். ஹாய் மேம். ஹாய், வணக்கம். ஸோ இப்போ பிக் பாஸ் சீசன் 6 வந்து இப்போ கமல் சார் இப்போ இங்கே ஆரம்பிக்க போகிறாங்க. நாங்களாம் அதில் ஆர்வமாக இருக்கும் போது தக்குன்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அபி மேம் வந்து சீசன் 6 தெலுங்கு எவிக்ட் 2 வாரத்தில் வந்து எவிக்ட் ஆகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்க, 2 வாரத்தில் வந்து வந்துட்டாங்க. யூடியூப் இல்லைங்க, நான் டே 1லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். டே 1லேருந்து அந்த 2 weeks அவளுடைய ஷார்ட்ஸ் 24/7 நிறைய காமிக்கல. அவள் என்ன பண்ணுறா, என்ன பேசிகிட்டு இருந்தா, அதெல்லாம் நிறைய காமிக்கல. அண்ட் 1 hour ப்ரோக்ராம் நைட்டில் போடுவாங்க, அதுலேயும் பெருசாக காமிக்கல. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஃபோன் பண்ணி, எதனால் அபி இது வரமாட்டேங்குது, ஏன் அபி இல்லையம்மா அப்படி வரும், அப்படி இருக்காது, வருமே வருமேன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா ஆர்டிஸ்ட்டுங்களுக்குன்னு ஒரு மேனேஜர் இருக்காங்க, அவர் தான் பேசுவாங்க. அவர் சொல்லிகிட்டே தான் இருக்கார் என்கிட்ட. பட் எனக்கு டெய்லி ஃபீல் ஆனது என்னென்னா, அபியை வந்துட்டு அந்த 24/7 கூட மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் ஒரு 10 minutes, அங்கங்கே 1 நிமிஷம் ஒரு 6 நிமிஷம் அப்படி வந்தால் ஒரு 10 நிமிஷம் தான் வருதே தவிர மற்றவங்க எல்லாருக்கும் நிறைய வந்தது. ஸோ இது எனக்கு மைண்டில் தோணிகிட்டே இருந்தது. அவள் எவிக்ட் ஆகி வெளியில் வந்தோடனே எனக்கு அவள் ஃபோன் பண்ணி கேட்டது ஒரே விஷயம், ஓட்டுனால எவிக்ட் ஆன இல்லை எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா ஓட்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க, என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க பசங்க படிக்கிற காலேஜ் எல்லாமே ஓட்டுனாலையும் கிடையாது. எப்போவுமே ஒரு ஓட் விழுந்தா, எவிக்ஷன் விழுந்தா, அவங்கள வந்து தே ஓன்ட் டேக் ஃபார் நாமினேஷன். இவங்க இதில் வந்து ஒரு எவிக்ஷன் தான், ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்காங்க உள்ள. பட் இவங்க எல்லாரையும் நாமினேஷனில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆகிருக்கு, செகண்ட் வீக்கே வந்து டபுள் எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து எப்போவுமே டபுள் எவிக்ஷன்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 weeks 7 weeks 10 weeks ஆகும்போது தான் பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட்டு ஒருத்தர் அனுப்பிச்சிட்டாங்க, செகண்ட் டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு அபி அனுப்புகிறாங்க. எனக்கே பெரிய ஷாக் வந்து, என்ன டபுள் எவிக்ஷன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ஓட்டுக்கே, இது இவ்வளோ நிறைய காமிக்கவும் இல்லை, இவ என்னன்றது ஜனங்களுக்கே தெரியாது. இப்போது நீயா இருந்தாலும் நானாக இருந்தாலும் பிக் பாஸ் பார்க்கும், இந்த பாயிண்ட் பேசினாங்க அப்படின்றது தெரிஞ்சால் ஹை அவங்க நாமினேஷன் இருக்காங்க நம்ம ஓட் போடுறோம், அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரும். நீ காமிக்க, இந்த பொண்ணு என்ன தான் பண்ணிச்சு, ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஸோ நானே நினச்சேன், ஒன்றும் இல்லை அபி ஒன்றுமே பண்ணலையே, ஒன்றுமே பண்ணல. அவள் வெளியில் வந்து அந்த எவிக்ஷனை வெளியில் வந்த உடனே எனக்கு ஒரு கால் பண்ணும், எதனால நான் எவிக்ட் ஆனேன், நீ நிறைய வரவே இல்லையே, நீ ஒன்றும் பண்ணலையா, பின்னாடியே இருந்தது. ஏன்னா நான் அப்படி எல்லாரும் பேசிட்டு உட்காந்துருப்போம்,
ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு பேர் எப்பவுமே அங்கே ஒரு கேங் கேங்காக அவங்க ஏன்னா 21 பேர் போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்பட்டவங்களாம் உட்காந்து பேசின்னு காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் பேசுகிறத வரைக்கும் அந்த கேமரா வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்டே இருக்கும். நான் பேச ஆரம்பித்தா அந்த கேமரா இப்படி திரும்பிடும். ஓகே. ஸோ எனக்கே எதற்கு திரும்பிடுச்சுது எதுக்கு அப்போ நான் சொன்னேன், நீ நான் அந்த மேனேஜர் பேசுவார்ல அவர்கிட்டயே நான் கேட்டேன், அபி பேச ஆரம்பிக்கும் போது அபியோட ஷார்ட் விழாமல் எதிர்த்தாப்பில் இருக்கிற சண்டியோட ஷார்ட்டு இன்னொரு பொண்ணோட ஷார்ட்டு அவங்களது விழுது, ஏன் அபி மூஞ்சி காமிக்க மாட்டேங்கிறாங்க? அபியோட குரல் மட்டும் தான் நம்மளுக்கு கேட்குதே தவிர, ஸோ அபியோட குரல் அதுதான் எனக்கு தெரியுன்றதுனால அபி பேசுறான்னு எனக்கு தெரியும். ஓகே, அதனால ஆனால் ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியும் அது அபி தான் பேசுகிறான்னு? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நான் வச்சுக்கிட்டே தான் இருந்தேன், அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிப்போ, சம்மா நான் என்னென்ன பண்ணியிருக்கேன். நான் கூட சொன்னேன், இவ சும்மா சொல்கிறாளோ ஒருவேளை நம்ம பொண்ணு மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்க அவள் பண்ணியிருப்பான்னு, ஒருவேளை அப்படின்னு நினச்சா இவ வெளியில் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆன் 24/7 திருப்பி ஆரம்பிச்சுமோ, வேறு ரெண்டு பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அந்த பொண்ணுக்கிட்ட இன்னொரு பொண்ணு சொல்கிறா, நான் பொம்மை எடுத்துகிட்டு போனப்போ நீ ஒன்றும் பேசலை விட்டுட்டேன், அதுதான் நாகார்ஜுன சார் உன்னை திட்டினாரு, ஆனால் அபிப்பார் நான் பொம்மை எடுத்துகிட்டு போன உடனே அபி எவ்வளோ நேரம் என்கிட்ட சண்டை பிடிச்சி கான்வர்சேஷன் கொடுத்துச்சு, நான் பேச அவள் பேச நான் பேச அவள் பேச, கடைசியில் தான் கேப்டன் வந்து அபி அந்த பொம்மையை கொண்டு அபிக்கிட்ட கொடுத்தாரு. பட் ஆனால் நீ பேசக்கூட இல்லை, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ அபி எவ்வளோ பேசியிருக்கிறா? அப்போது அந்த பொண்ணு சொன்னதில் நம்மளுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அபி நிறைய பேசியிருக்கிறா, ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. அதை நீங்கள் ஏன் போடலை? அதுதான் போட்டாங்க. எப்படி போட்டாங்கன்னா, நான் பொம்மை தீஸ்கேலி போய் இந்தி அப்படின்னு இவ சொல்கிறது ஒரு வார்த்தை தான் போட்டாங்க, அந்த பொண்ணு பேசுறது கொஞ்சம் நிறைய நிறைய போட்டாங்க, இவ கான்வர்சேஷன் பண்ணதை ட்ரிம் பண்ணிட்டாங்க, கேப்டன் வந்து இல்லை இல்லை அது கரெக்ட் இல்லைன்னு சொல்லி பொம்மை எடுத்து கொடுத்தது அப்படி கொண்டாந்துட்டாங்களே தவிர இவ பேசுனதை காமிக்கவே இல்லை. மேனிப்புலேட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. இந்த 2 weeks அவளை ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்ட் இவ பேசுகிறா, இது நிறைய பேர் சப்ஜெக்ட் பேசுறது ஃபுல்லாக காமிச்சாங்க, ஏன் இவளை காமிக்கல? இது வந்து சேனல் சைடு வந்து நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா? பிகாஸ் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே, அவங்க அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதை நான் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கேன். பட் உங்களுக்கு நடந்திருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர் இல்லையா? ஏன்னா இப்போ பிக் பாஸ்க்குள்ளே போகிறோன்னா ஒரு பெரிய காரணம் என்னன்னா நம்மள மக்கள் கிட்ட அவளுக்கு நான் டாப்பாக இருந்திருக்கா தெலுங்குல, திருப்பியும் நல்ல கேரக்டர்ஸ் வேணும், திருப்பி நான் ரீஎன்ட்ரி கொடுக்கணும், நான் இது வழியாக எனக்கு வந்து ஜனங்கள்கிட்ட ரீச் ஆகணும் தான் அவள் போனது என்கிட்ட. நான் வேண்டாம் சொன்னேன், அவசரப்படாத எதுக்கு பிக் பாஸ் போனோமா அவனுக்கு அப்படின்னு தான் கேட்டேன். நான் போனோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பிடிவாதமாக என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஓகே பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு தெரியும் அபி வந்து வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதை தான் மக்கள் பயங்கரமான அதாவது ரொம்ப நல்லவ, ரொம்ப ரொம்ப நல்லவ, ஜாலியாக விளையாடின்னு திடீர்னு வந்து எனக்கு உட்காந்துன்னு திடீர்னு ஜடை போட்டுருவா, திடீர்னு ஒரு குடும்பம் போடுவா, திடீர்னு பண்ணி அவளுடைய இது ஒரு ட்ராக்ஸ் ஒன்று லூஸ் டிஷர்ட் போட்டு கண்ணாடி போட்டு டான்ஸ் ஆடுற சொல்லுவா, அவளும் சேர்ந்து ஆடுவா, ரீல்ஸில் பார்த்து நிறைய ரீல்ஸ் பண்ணுவோம். ஜாலியான ஒரு கேரக்டர், ஃப்ரெண்ட்ஷிப்காக பிரதர் சிஸ்டர் நினச்சாலும் அவங்களுக்கு என்ன வேணால் இறங்கி பண்ணுவாள். அதே மாதிரி கோவம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அதிர்ந்து போயிடும் அந்த பிக் பாஸ் வீடே அதிர்ந்துட்டுருக்கும். அவள் கத்த ஆரம்பிச்சு எப்படி கமெண்ட் பண்ணுவானா, வாய்ஸ் வச்சு கமெண்ட் பண்ணுவாள். அவள் அந்த வாய்ஸ் ரேஸ் பண்ணுவாள் தெரியுமா, பக்கத்தில் இருக்கும் ஒரு தாயாக எனக்கே அதை நான் பார்த்துருக்கேன். ஓ அபி கூடமா சும்மா நம்மளுக்கே ஒரு ஜர்க் ஆகிடும். ஸோ அந்த சிச்சுவேஷனை அவளை வந்து ப்ரோவோக் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறா பட் கரெக்ட் ப்ரோவோக் யாருமே இன்னும் அங்கே பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட் 2 weeks தானே, இப்போ தான் எல்லாம் ஃப்ரெண்ட்லினஸ் அப்புறம் இவங்க கண்டிங்காக இருக்காங்க இவங்க இதுவாக இருக்காங்கன்னு இப்போ தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளே தூக்கி வெளில போட்டேன். எப்படி சாலிடான கண்டென்ட் கொடுக்குறவங்களாம் இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிங்களா மேபி தமிழ் பிக் பாஸ்க்கு வந்து போயிருந்தா இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க? தமிழ் பிக் பாஸ் நம்மளை கூப்பிடவே இல்லைங்களே. ஒரு ஒருத்தரவையும் யூடியூப்பில் வரும் அபிநேசி போகிறாங்க, அபிநேசி போகிறோம், போன வருஷம் வந்து அதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாரும் ஃபோன் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் அபி நீ பிக் பாஸ் தமிழ் போகிற இல்லை அப்படின்னு, இல்லை என்னைகிட்ட யாருமே பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாள். ஸோ மேபி அவளுக்கு அந்த ஏக்கம் இருந்ததோ என்னமோ, தமிழில் போக முடியலையே என்னால், தமிழில் போக முடியல என்னாலன்னு. அது தெலுங்கு வந்து அவங்களே வந்து அபிநேஷிகர் காவாலி எங்களுக்கு வேணும் எங்களுக்கு பிக் பாஸ்க்குள்ளன்னு கேட்கும்போது அவளுக்கு எஸ் நான் போகிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அந்த சந்தோஷம் ஃபுல்லாக இதாகிப்போச்சு 2 weeks. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான். ஏன்னா நாகார்ஜுன சார் கூட உங்களுக்கு ஒரு எபிசோட் பார்க்குறாருன்னா பார்த்துட்டு வராரு, சாட்டர்டே சண்டேயில் வராரு பேசுறதுக்குன்னா இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணியிருக்குன்றது தெரியணும்ல,
அவர் பார்க்கும்போது அது இவங்க அபி ஷார்ட்டே இல்லைன்னா அபி ஒண்ணுமே பண்ணலன்னு அவரும் நினைச்சுப்பாரு. இப்ப ஜனங்களா தானே நினைப்பாங்க. அவர் மேலயும் தப்பு சொல்ல முடியாது. நாகார்ஜுனா சார் மேல சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவர் பாக்குற எபிசோட்ல கூட அவ தெரியலன்னா ஏன் சேசாம் நீ என்ன பண்ண அப்படின்னு தான் கேட்பாங்க. நீ ஒண்ணுமே பண்ணலையேன்னு தான் சொல்லுவாரு அவரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அபி ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா எபிசோட்ல அபி இருக்கிற காமிச்சா தானே அவருக்கே தெரியும். ஆமா ஆய் அபி இது பண்ணிருக்கோ, கீதுவோட ஆர்குமெண்ட் பண்ணிருக்கா அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்போ உங்களை பிக் பாஸ் தமிழ் கூப்பிட்டா வந்து நீங்க போவீங்களா? கண்டிப்பா போவேன். எனக்கும் பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டண்டா இருப்பீங்க? உள்ள நல்லா சமைப்பேன், என்னால முடிஞ்ச ஆடின கேம்ஸ் ஆடுவேன், இதெல்லாம் பண்ணிடுவேன். கான்ட்ரவர்சியா பேசணும்னா கான்ட்ரவர்சி வந்துட்டு, இப்போ நான் ஒரே விஷயம் சொல்றேன், தப்பு பண்ணாங்கன்னா தப்பை எழுத்து கேட்கலாம், கேட்டுருவீங்க. நாம தப்பு பண்ணா அவங்க நம்ம தப்பு பண்ணாம தப்பு பண்ணோம்னு சொன்னாங்கன்னா நம்ம எழுத்து பேசலாம். பி ரெடி டு ஃபைட். ஒண்ணுமே இல்லாம நல்ல க்ளோஸ் எப்படி இருக்கு, ஏய் நீ ஏன் எப்படி இருக்கேன்னு கேட்ட அப்படின்னு நம்ம சண்டை போட முடியாது. தேவையில்லாம சொல்லப்பட முடியாது. நான் நல்லா குக் பண்ணுவேன். அது 50 பேருக்கு 100 பேருக்கு குக் பண்ணனாலும் பண்ணிடுவேன். எவ்வளோ வேணாலும் குக் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணிடுவேன். விளையாடுவேன். நல்லா என்னுடைய எஃபர்ட் எவ்வளோ முடியும் அப்படின்றது நான் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு பிக் பாஸில் பார்க்குற விட குக்குத் கோமாலில் பார்த்து இன்னும் வந்து பயங்கரமாக மக்களோட கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுவோன்னுங்க. சிலதெல்லாம் நம்மளை கூப்பிடலையே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஹர்ட்டிங் ஃபீலிங் இருக்கும். அவங்களுக்கு வேணால் அவங்க கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து ஒரு சைடு வந்து வச்சுட்டு இப்போ உங்ககிட்ட சீரியஸாக ஒரு க்வெஷ்சன் கேட்கணும் அப்படின்றது. ஸோ இதுக்கு மட்டும் தெலுங்கு இன்டர்வியூ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் கவனித்தேன். ஹீரோயின்ஸ் அப்படின்னும்போது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்படி ஒரு படங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஹீரோயின்ஸில் வரீங்க, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் ஆக்ட்ரஸஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து அது கிடையாது. இப்போ அது எல்லாருமே ஹீரோயின்ஸும் வந்து சாங்ஸ் பண்ணுறாங்க, ஜம்பிள் ஆகுது. ஸோ எனக்கு அது ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இப்போ இந்த டைமில் இந்த ஜென்ரேஷனில் நம்ம வந்து வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி? இல்லையே, நான் எப்போவுமே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததை பற்றியோ இல்லை இப்போ வந்திருக்கலாமேன்றது பற்றிலாம் நான் யோசிச்சிடுறேன். ஏன்னா என் பீரியடில் நான் வரும்போது நான் பிகினிங்கில் கொஞ்சம் சஃபர் பண்ணியிருந்தா கூட அப்புறமா நான் ரொம்ப பிஸி, ரொம்ப ரொம்ப பிஸி, ரொம்ப ஃபேமஸ். கண்டிப்பா விஜயகாந்த் சாருக்கு 30 ஃபீட்ல பேனர் வச்சேன், எனக்கு ஒரு 30 ஃபீட்ல பேனர் வைப்பாங்க சாட்சி படுத்துக்கலாம். ஸோ மதுரையிலலாம் பெரிய பெரிய பேனர்ஸ், என் ஃபேன்ஸ் 3 மூட்டை 4 மூட்டை கடிதங்கள். அப்போல்லாம் வந்து இந்த மொபைல்ஸ் இதெல்லாம் இல்லை இல்லையா, கடிதங்கள் தானே வரும், மூட்டை கணக்கில் கடிதங்கள் வரும், எடுத்துகிட்டு வருவாங்க போஸ்ட் பேனர். ஒரு நாளைக்கு 3 மூட்டை 4 மூட்டை வரும், மூட்டை மூட்டையாக எல்லாமே எனக்காக. அவங்களுக்காக ஃபோட்டோஸ் அனுப்புவோம், லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் பிரிண்ட், ஃபோட்டோகிராஃப் எடுத்து வாங்கி பிரிண்ட் போட்டு 300 ஃபோட்டோன்னு 500 ஃபோட்டோன்னு காப்பி எடுத்து ஒரு ஒரு இடத்துலையும் என்னை சைன் பண்ண சொல்லி அனுப்பிச்சுடுவோம். அது ஒரு பீரியடில் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். எனக்கு சைன் பண்ணுறதுக்கு கூட டைமில் தூக்கம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு சைன் மாதிரி என்னோடய சைன் எடுத்துகிட்டு போய் அது ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணி அதை அடித்து அனுப்பிச்சாங்க. அதில் ஒரு ஒரு லெட்டர் ஒன்று வந்தது, நான் உனக்கு கஷ்டப்பட்டு உன் படத்தை பார்த்து உன்னை ரொம்ப இஷ்டப்பட்டு ரொம்ப அன்பாக உனக்கு நான் லெட்டர் போட்டால் நீ ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து ஃபோட்டோ அனுப்புறியா ஃபீல் பண்ணி வேற கேட்டிருக்காங்க. ஆஹா, எங்கள் மேனேஜர் பர்டிகுலர் அந்த லெட்டர் கொண்டு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் காமிச்சார். இப்படி ஒரு லெட்டர் தப்பாயிடும், திருப்பி சரிவா கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கையெழுத்து போடுறேன். ஒரு நாளைக்கு இங்கே 3 மூட்டை வந்ததுன்னா இங்கேருந்து 3 மூட்டை போகும் எல்லாருக்கும். இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் டிஎம்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே வந்து அழுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து லெட்டர் ரசிகர்கள் தான் ஒரு நடிகர்களுடைய உயிர். அவங்க இருந்தால் தான் எங்களுக்கு அந்த கைத்தட்டு விழுந்தால் தான் எங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து இவங்க வேணுன்றது நினைப்பாங்க. அவங்க கைத்தட்டில் நம்ம பாட்டுக்கு ஏஞ்சி வெளில போயிட்டாங்கன்னா ஐயே ஏன் முடிஞ்சு போச்சு வேற ஆளை பார்த்துடலாம் அப்படின்ற ஃபீலிங் ப்ரொடியூசர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்துடும். அவங்க கைத்தட்டுற வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை. ஏஜ் ஆகுது அப்படின்னு அந்த ஏஜை வந்து நம்பர் பண்ண விரும்பல, பட் ஸ்டில் இவ்வளோ ஏஜ்லேயும் வந்து ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ வாட்ஸ் த ரீசன் மேம், அண்ட் அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? இல்லை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 13 வயசில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், ஆயிடுச்சு 44 இயர்ஸ் நியர்லி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி. எனக்கு வேலை இல்லாமல் இருந்தால் தான் எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும். ஐ லைக் டு ஒர்க். இப்போவும் காலையில் போயிட்டு மேக்கப் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் இது பண்ணுறாங்க, இதை விட நான் என்ன பெட்டர் பண்ணலாம்? இப்போவும் அந்த ஆர்டிஸ்ட்டை நான் டாமினேட் பண்ணணும், அதுதான் என் மைண்டில் ஓடும், நான் தான் பெஸ்ட்டு அப்படின்றது எனக்கு இப்போவும் ஓடிட்டே இருக்கும். அண்ட் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணணும். இந்த ஒர்க் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும்போது அதை நம்ம விடக்கூடாது. அதை எப்படியெல்லாம் தக்க வச்சுக்கணுமோ அதை நம்ம பண்ணணும். ஸோ அது நான் ரொம்ப ஸ்ட்ராங் படங்க பண் வரல அப்படின்றதுனால படம் வந்தால் படம் பண்ணுவேன்,
இப்போ திடீர்னு வின்னர் வந்தது வின்னர் பண்ணேன், தெலுங்குல அந்த மாதிரி ஆட்டம் வந்து பண்ணேன். எனக்கு சீரியல்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல நான் பண்ணுறது என்னோடய தொழில், என்னோடய நடிப்பு தொழில். அது எனக்கு டிஃப்ரெண்ட். இப்போ நான் செல்லமாக பண்ணுறேன், செல்லமாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் வில்லி, ரொம்ப நல்ல கிளாமராக இந்த இப்போது இதுக்கு கலர்ஸ் கொண்டு பண்ணுறேன். இது வந்து ஒரு நாட்டுப்புற கேரக்டர் மாதிரி. இப்போ நான் இன்னொன்று பண்ண போகிறேன் சன் டிவிக்கு, அது வந்துட்டு ஒரு ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு பாட்டி ரொம்ப. ஸோ அந்த மாதிரி. ஸோ எனக்கு இப்போது இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்க முடியும், கெட்டப்லேருந்து எல்லாம் பார்ப்பேன் நான். அதில் கான்சன்ட்ரேட், இதில் இப்படி பண்ணியிருக்கேன் நான், அப்போ இதில் என்டர்லி வேறு மாதிரி இருக்கும், லுக் கொடுக்கணும், இதில் வேறு மாதிரி லுக். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம வேலை செய்யலாம். ஓ அது போடா அப்படின்னு தோணிட்டோம், ஐயோ நம்மளுக்கு கூப்பிட்றாங்களேன்னு போய் பண்ணிட்டோம்னா அது நம்ம தொழிலுக்கு நம்ம கொடுக்குற அவ மரியாதை. சூப்பர் மேம், அவங்ககிட்ட பேசுறது வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஐ திங்க் எவ்ரி விமன் ஷுட் வாட்ச் திஸ் இன்டர்வியூ. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எனக்கு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். வெல்கம். பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்லைனில் அதுவும் 85% டிஸ்கவுண்ட்டில் உங்கள் வீட்டுக்கு சிவகாசி பட்டாசு வேணுமா? அப்போ உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் sivakasicocrackers.in. ஆந்திரா டெலிகசி பிக்கிள்ஸ், அ டேஸ்டி ஹோம்மேட் பிக்கிள்ஸ் வித்வுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். கார்லிக், கோங்க்ரா, டொமேட்டோ, ஆவக்கா, ரெட் சில்லி அண்ட் மெனி மோர். ஆந்திரா டெலிகசி.